இந்த நாள் நாம் ஒரு சில வார்த்தைகள் நான் வந்து தியானம் பண்ணலாம் நாம் எல்லாம் எடுத்துக்கொள்வோம் ஆதி ஆகமங்களின் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனங்களே நாம் வாசிக்கலாம் ஆதி ஆமம் முப்பது லேயாலின் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அப்பொழுது லேயால் ஏராளம் ஆகிறது என்று சொல்லி அவனுக்கு காத்து என்று பேரிட்ட அவர் வீசை கண்கள முடியாத வார்த்தைக்காக நான் செப்பிக்கலாம் எங்களிடையிலே நல்ல தகப்பனே பார்மையான அந்த நாளுக்காக நஞ்சியோடுமே துதிக்கிறப்பா இந்த நாளிலும் வாசித்த வார்த்தை எம்ட கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்க அந்த நாள் கத்தனை ஆண்டு வரேன் எங்களோடு நீர் பேச முடியாது செப்பிக்கா எல்லா தடைகளையும் கத்தனை தாய்வாய் மாற்றிப்படுங்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயம் ஆண்டு இந்த நாட்கள் நல்ல வார்த்தைகளால் ஆண்டு வரேன் விதைக்கப்பட முடியாது செப்பிக்க நூறுத்தனையாய் பலன் கொடுக்க முடியாது செப்பிக்கிறப்பா அடிமை எம்ட் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே மீன் மீண்டும் அந்த ரெண்டு வசனத்தை வாசிக்கலாம் வேலைக்காரியாகிய சில்பால் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றால் அப்பொழுது லேயால் ஏராளம் ஆகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று லேயால் வந்து தன் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் ஏராளம் ஆகிறது என்று சொல்லி நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாய் கத்த என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பேரிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியுது இந்த லேயாலை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளோட வாழ்க்கை நமக்கு நன்றான நம்ம தடவை நம்ம வந்து அதை மெடிடேட் பண்ணியிருக்கோம் அவளுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் அற்பமாக எண்ணப்பட்டவளவள் லேயால் யாரு ஒரு அற்பமாக எண்ணப்பட்டவால் ஆனால் அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாக மாற்றினார் அற்பமாக எண்ணப்பட்ட மனிதர் அவள் தேவ சமூகத்தில் வரும்போது தேவனை கிட்டி நேர்ந்து அவள் சேர ஆரம்பிக்கும் போது அவளுடைய கத்தன் அற்புதமாக ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பேரிட்டாள் என்று சொல்லி நான் பார்க்க முடியும் தேவ பிள்ளைகள் தேவன் வந்து தம்முடைய பிள்ளைகளை அப்படியாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டு ஒரு ஆசீர்ச்சான் எப்படி ஆசீர்வதிப்பாரு அமைக்கி குளிக்க சரிந்து விழும்படியாக வானத்தின் பல கணிகளை திறந்துருவாராம் வானத்தின் ஒரு மதக திறந்தால் என்னாச்சு பூமி முடிஞ்சு போச்சு வானத்தின் பல கணிகளை திறந்து தேவன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கு அப்படிதான் இங்கே பார்க்க முடியுது அற்பமாக என்னப்பட்ட லேயால் என்று சொல்லி வேதம் சொல்லி அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நீங்க இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினேழாம் வாசனத்தை வாசிக்கலேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவாய் இருந்தால் லேயால் வந்து அவளுடைய கண்கள் கூச்ச பார்வை உள்ளவளா இருந்தது குடும்பத்துல என்ன பண்ணாங்க ஒரு அற்பமாக ஒதுக்கி வச்சிருந்தாங்க நீங்க ராகேல பார்த்தாதான் தான் வெளியில போவா ஆடு மாடுகளை மேய்க்க அவ தான் போயிட்டு கிணத்துல தண்ணி எடுக்க அவ தான் போயிட்டு இருப்பான் ஆனா அந்த லேயால் பாருங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்த ஒரு மகள் ஏன்னா அவளுடைய பார்வை கூச்ச பார்வையே இருந்ததுனால ஒரு அற்பமாக எண்ணப்பட்டு எல்லாரும் பெற்றோர்கள் அற்பமாக எண்ணினார்கள் எல்லாருமே அவள் எப்படி அற்பமாக எண்ணப்பட்டாள்னா அவளுடைய கல்யாணமே அவளுக்கு தெரியாது எப்படி இருந்துச்சு அப்படியா இருக்கிறது கல்யாணம் ஆயிருக்கா அவளுடைய கல்யாணமே அவளுக்கு தெரியாது கொண்டு போய் தகப்பன் இவன் தான் மாப்பிள்ளன்னு சொல்லி விட்டுட்டான் அவ்வளவு ஒரு அற்பமாக எண்ணப்பட்டவள் ஆனால் அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்க்க ஆரம்பிச்சார் எல்லாரும் அற்பமாக எண்ணுகிறாள் எல்லாரும் கைவிடுகிறாள் எல்லாரும் ஒதுக்குகிறாள் என்று சொல்லி அந்த இல்லேயாள் மேல ஆண்டு உடைய கண்கள் விழா ஆரம்பிச்சுச்சு ஆண்டுடைய கண்கள் விழா ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் அவளை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க அவள் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிச்சாள் அதனாலதான் சொல்லுங்க ஒரு லெவலுக்கு போல் ஆண்டோட ஆசிர்வாதம் என்மே என் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதம் ஏராளமாகிறது என்று சொல்லி ஆண்டவர் மகிழமைப்படுத்த ஆரம்பித்தான் அவனுக்கு காத்து என்று சொல்லி பேரிட ஆரம்பித்ததை நாம் பார்க்க முடியாது நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியாக தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இந்த உலக மனிதர்கள் நம்மளை அற்பமாக எண்ணலாம் நம்மளை ஏளனமாக அவர்கள் என்னலாம் நம்மளை தள்ளி விடலாம் ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் அப்படி செய்கிற தேவன் அல்லவே அல்லங்க அற்பமாய் என்னப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் அற்புதமாய் ஆச்சரியமாய் மாற்றக்கூடிய தேவன் தான் எங்களோட வாழ்க்கையெல்லாம் சாட்சி சொல்ல என் வாழ்க்கை அவ்வளவு சாட்சி சொல்ல முடியும் அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தான் அற்பமாய் வாழ்ந்தவர்கள் தான் நாங்கள் எளிமையானவர்களை தேவன் என்றென்றைக்கு மறப்பதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லப்படி எங்களை தேடி வந்த தேவன் அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கும் போது எங்களோட வாழ்க்கையை தேவன் உயர்த்த ஆரம்பித்தார் அவழ்க்கை அவளுடைய கண்கள் கூச்ச பார்வை என்னைக்கு அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டுச்சோ அன்னையிலிருந்து ஆண்டவர் அவளை ஆசீர்வைக்க ஆரம்பிச்சார் பிழையாம் தீர்க்கத்தை சொல்லும்போது கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது அப்பதான் பார்க்கிறான் தேவன் எவ்வளவு ஆசீர்வாதத்திருக்கிறான் எப்படியா இந்த ஜனத்தை தேவன் என்று சொல்லி திறக்கப்பட்ட அவன் கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அவன் அந்த ஜனங்களை குறித்து அவன் பேசுவதை நாம் பார்க்க முடியாது அதே போலதான் இன்றைக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டு நாம் தேவனை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சோம் என்றால் நாமும் சொல்ல முடியும் லேயால போல என் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் ஏராளமாகிறது என்று சொல்லி இந்த உலக பிரகாரம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆவிக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ரெண்டே நாம சொல்ல முடியும் என் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் ஏராளமாகிறது என்று சொல்லி இப்ப நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கக்கூடிய கண்களாக இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம முதலாவது தேவனை நோக்கி நான் பார்க்க வேண்டும் சங்கீதக்காரன் சொல்லும் நூத்தி இருபத்தோராம் சங்கீதத்துல ஒன்னு ரெண்டு வசனத்தை வாசிங்க நூத்தி இருபத்தி ஒன்னு ஒன்னு ரெண்டு வசனங்கள் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லிங்க சங்கீதக்காரன் அதே அதேபோல் அந்த லேயால் அவருடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிச்சு ஒரு பக்கம் தகப்பன் வந்து அற்பமாக எண்ணுகிறான் இன்னொரு பக்கம் புருஷனும் பார்த்தா அற்பமாக எண்ணுகிறேன் ஏன்னா யாக்கோ முதலாவது ராகில தான் சந்திக்கிறான் முதலாவது அவன் வ வரும்போது மாமன் வீட்டை தேடி வரும்போது ராகேல தான் அவன் சந்திக்கிறான் ராகே மேலே அவன் பிரியமுள்ளவனாக மாறுகிறான் அந்த ராகேலுக்காக ஏழு ஆண்டு மாமனார் வீட்டில் வேலை பார்க்குறான் ஏழாவது ஆண்டு முடிஞ்சோன்னு அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது நைட்டு நைட்டாக மா போ லாபம் என்ன பண்ணான் அங்கே லேயால கொண்டிப்பாக அவனுக்கு காலையில காலையில் பொழுது தான் தெரியுது இவன் லேயால என்னை ஏமாத்திட்டான் என்று சொல்லி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த லேயால இருதயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருந்திருக்கும் நம்மளாக இருப்போமானே தெரியாது ஆனாலும் அவள் அதை எல்லாம் சகித்து கொண்டிருந்தாள் அதை எல்லாம் சகித்து கொண்டிருந்த நிமித்தம் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதுதான் அதில் உள்ள பியூட்டி ஆண்டவன் மேலே சிங்காசனத்திலேருந்து லேயால் எவ்வளவு அற்பமாக எண்ணப்படுகிறான் அந்த பூமியில் எவ்வளவு அற்பமாக எண்ணப்படுகிறான் ஒவ்வொரு மனிதர்களும் அவளை எவ்வளவா ஏளவாய் நடத்துகிறாள் என்று சொல்லி எல்லாவற்றையும் பார்த்திருந்த தேவன் இங்கே லேயாலை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார்

அற்பமாய் என்னப்பட்டால் என்று கத்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார் ராகேலும் மலடியா இந்த அற்பமாய் என்னப்படுகிறாள் எல்லாராலும் அற்பமாய் என்னப்படுகிறாள் என்று சொல்லி ஆண்டவர் அவளை பார்த்து ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சாருங்க ஆண்டவர் அவரை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க ஒவ்வொரு ஆசிர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளும் போது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் கத்தரை துதிக்கும் முடியாத கத்தரை மகிமைப்படுத்த முடியாத அவளுடைய வார்த்தைகள் இருக்க 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 ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது அவன் என்ன பண்ணியா தேவனோடு நெருங்கி ஜீவிக்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவருக்கு அவருக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக 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 ஆண்டவர் ஏராளமாய் அவளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் ஒவ்வொரு பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது அவள் வந்து வைக்கக்கூடிய பேரை நீங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது லேயால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கத்தரின் சிறுமையை பார்த்தலினா என் புருஷனை நேசிப்பார் என்று சொல்லி ரூபன் என்று என் சிறுமையை கத்தர் பார்த்தர் என் ஜபத்திற்கு அவர் பதில் தந்தார் என்று சொல்லி ரூபன் என்று சொல்லி இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவள் அங்க அவனுக்கு ரூபன் என்று சொல்லி பேர் வைக்கிறார் அவள் வைக்கிற பேரு அவர் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தத்துல நீங்க போய் பார்த்தீங்கன்னா மனவாளனுக்கு மனவாட்டிக்கும் உள்ள உறவா தான் இருக்கும் ஒவ்வொரு பேரும் மனவாளனாகிய ஆண்டவர இயேசு கிறிஸ்துவ மனவாட்டி ஆகிய நமக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறிக்கும்படியாக தான் அவள் பேர் வைக்கிறவளாக இருப்பார் அதாவது கத்தரின் சிறுமியை பார்த்தலினால் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூமன் என்று பேரிட்டார் என்று சொல்லி நான் பார்க்க முடிகிறது அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்க அற்பமாய் எண்ணப்பட்ட இவளே ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க என்னை மகிமைப்படுத்துகிறாளே என்று சொல்லி இன்னும் அவளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார் இன்னைக்கு எல்லாம் எப்படி இருக்கிறோம் ஆண்டோட ஆசீர்வாதத்தை வாங்கினா காற்ற போல காத்தா பறந்து போயிடும் கையில் பிடிக்க முடியாது காற்றை பிடிக்க முடியாத போல நம்மளையும் பிடிக்கவே முடியாது ஆனால் என்னைக்கு தேவன் நம்மளை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நாம் அவரை நோக்கி நாம் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தாங்க தேவன் இன்னும் ஏராளமாய் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஒரு நாளும் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கும் தேவனுக்கும் இடையில ஒரு கேப்பை கொண்டு வந்துடவே கூடாது அந்த மெச்சூரிட்டி நமக்கு வர தான் ஆண்டு சில காலங்கள் காத்திருக்க முடியாது தேவன் சிவா எதுக்கு சில காலங்கள் ஆண்டு தாமதிக்கிறார் சில ஆசீர்வாதங்களை தாமதிக்கிறான்னா நம்ம அந்த மெச்சூரிட்டிக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா எந்த விதத்திலும் என் மகன் என்னை விட்டு போயிட மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு வந்துச்சுன்னா தான் அடுத்து அடுத்து அடுத்ததாக தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பா இப்ப நம்ம வந்து தேவனுக்கு முன்பாக நம்மளை ஆசிர்வதிக்க ஆசீர்வதிக்க அவரை நாம் நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவரை நெருங்கி நாம் ஜீவிக்கும் போது கத்தர் இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் முப்பத்தி மூணாவது வசனத்தை வாசிக்கலாம் சிமியனை குறித்து அவங்க சொல்லிக்கிறேன் மறுபடியும் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் என்னப்பட்டதை கத்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சீமியோன் என்று சொல்லி அங்க பேரடிக்கிறான் என்ன நான் அற்பமாய் என்னப்பட்டதை கத்தர் கேட்ட அருளி அப்ப அவள் அற்பமாய் வாழ்ந்த நாட்கள்லாம் அவளுடைய இருதயம் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறதாய் காணப்பட்டுச்சு அற்பமாய் நான் என்னப்பட்டதை தேவன் கேட்ட அருளி எனக்கு இந்த மகனை கொடுத்தாலும் அவனுக்கு சிமியோன் என்று பேசல என் செபத்திற்கு தேவன் பதிலை கொடுத்தார் என்று சொல்லி சிமியோன் என்று சொல்லி அங்க அவளுக்கு அவள் ஏன்னா இந்த இந்த லேயால் பார்த்தீங்கன்னா அவளுடைய காரியத்தை கொண்டு நீங்க ராகியில் பாருங்களேன் அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கும்போது அவள் சொல்லக்கூடிய வார்த்தை ஏழாவது வசனத்தை வாசிங்களேன் முப்பது ஏழு மறுபடியும் பில்கால் உள்ள வசனம் ஆறாவது அப்பொழுது ராகேல் தேவன் என் வழக்கை தீர்த்து எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டார் என் வழக்கை தீர்த்து ஆண்டவரை மகிமையை என் எளிமையை கண்ணோக்கி பார்த்தா என் மலடியா இருந்த என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அல்லாம தன் சகோதரிடம் இருக்கக்கூடிய வழக்கை தீர்த்து ஆண்டவர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று சொல்லி பேரிடுகிறாள் அல்லதான் சொல்ற ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க நாம் ஆண்டவரை நெருங்கி ஜீவிக்க முடியாத ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாத இருந்தால் தேவன் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார் ஆனால் ராகுல் ராகுலுடைய இப்போ வார்த்தையெல்லாம் பாருங்களேன் அது எங்கே ஆண்டவர் மகிமை என் வழக்க தீர்த்தாரு அதெல்லாம பேசுகிற நேரம் எவ்வளோ ஆண்டுகள் காத்திருந்த ஆண்டவனே ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த விட்டுவிட்டு தன் இருதயத்தில் கூடிய கோபத்தை வெளிப்படுத்த முடியாத காரியத்தை சொல்கிறார் அதாவது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நாள் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவன் நம்மளை ஆசீர்வாச்சால சில கால தாமதங்கள் ஆண்டவன் நம்மளோட வாழ்க்கையில் கொடுத்த ஆண்டவரே அதுக்கு நன்றி என்று சொல்லி தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பெற்று நாம் அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது தேவன் இன்னும் இன்னும் நம்மளை ஆசீர்வதிக்க நம்மளோட ஆசிர்வாத்து ஏராளமாய் கத்தர் மாற்றி முப்பத்தி இருபத்தி முப்பத்தி நாலு பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயர் என்னோடு சேர்ந்து இருப்பார் என்று சொல்லி அவளுக்கு லேவி என்று சொல்லி அங்கே பேர் வைக்கிறான் என் மனவாளன் எப்பொழுதும் என்னோட கூட இருப்பார் என்று சொல்லி அந்த ஆவிக்கு ஒரு அர்த்தத்தில் நாம் வந்து அதை பார்க்க முடியும் என் இயேசு கிறிசு அவர் எப்பொழுதும் என்னோட கூட இருப்பார் என்று சொல்லி அதனால்தான் அங்கே லேவி அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய அந்த லேவி கோத்திரத்துக்கு ஒரு பெயரை வைக்கும்போது அவரோடு தேவனோடு நாம் சேர்ந்து இருக்கும்படியாக தேவனோடு கூட இருக்கும்படியாக அவள் அப்படியாக ஆண்டவரை மகிமைப்படுத்தி அடுத்த வசனம் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கத்திரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டால் பிற்பாடு பிள்ளை பேரு நின்று போயிட்டு பிற்பாடு அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு கொடுத்த அந்த வேலைக்காரிய நிமித்தம் ஆண்டவர் பின்னும் அவளை ஆசிர்வதிக்கிறவா ஆசீர்வதிக்கும் போதுதான் எனக்கு ஏராளமாகிறது என்று சொல்ல வச்சுல இங்கு இங்கே யூதாவை குறித்து சொல்லும்போது நான் இப்பொழுது கத்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பேரிட்டாள் என்று சொல்லி நான் பார்க்க முடியும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொள்ளும் போது இன்னும் நான் கத்தரை மகிமைப்படுத்த இன்னும் நான் அவருக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று சொல்லி அவள் தன்னை ஒப்புக்கொடுத்தனால தான் அவளுடைய வாழ்க்கையை கத்தர் மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் ஆசீர்வதித்து அவளே வாய்விட்டு சொல்லி என்ன ஆசீர்வாதம் ஏராளமாகி இருக்கிறது என்று சொல்லி என் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருக்குது என்று சொல்லி அவளால் சொல்ல முடிகிறது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மளையும் அப்படியாய் மாற்ற வேண்டும் என்றால் நம்மளையும் நம்மளோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் என்றால் நாமும் என்ன பண்ண வேண்டும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் நம்மளோட வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் நம்மளுடைய இருதயம் நம்மளோட மைண்டு எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நம்மளோட இருதயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாளும் தேவன் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தின் மேல் நம்மளுடைய கண்களை வச்சிடக்கூடாது அந்த ஆசிர்வாதத்தை மையப்படுத்தி அந்த ஆசீர்வாதத்தை அதோட அதை நம்ம சென்று பண்ணி நம்ம வாழ்ந்து விட ஒரு நாளும் வாழ்ந்து விடக்கூடாது நம்மளுடைய ஃபோக்கல் பாயிண்ட் எல்லாமே எப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு என்ன பிடிக்கும் அவ்வளோதான் வேற எதுவுமே நம்ம கேட்கக்கூடாது அவருக்கு என்ன பிடிக்கும் என்று சொல்லி நாம் அப்படி நாம் வாழ ஆரம்பித்தோம் என்றால் கத்தர் உண்மையிலேயே நம்மளை மேன்மேலும் உயர்த்துகிறவராக இருப்பார் இங்கே அற்பமாய் என்னப்பட்ட லேயாளுட வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றினா இந்த காத்தோடைய வாழ்க்கையை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த காத்தை குறித்து யாக்கோபு தீர்க்க தரிசனமானு சொல்லுவான் நீ எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதி அவங்க நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் காத்து என்பவன் மேல் இராணுவ கூட்டம் பாய்ந்து விழும் அவனும் முடிவிலே அதன் மேல் பாய்ந்து எவ்வளவு பெரிய எதிரிகள் வந்தால் கூட அவன் மேல் விழுந்தான் முடிவில் அவனே ஜெயம் கொள்ளுகிறவனாக இருப்பான் முடிவில் இருப்பான் என்று சொல்லி அந்த தீர்க்க தரிசன முன்பதாக பன்னெண்டு பிள்ளைகளையும் கூட்டு வச்சு கருத்தர் உங்களை எப்படியெல்லாம் நடத்துவார் எப்படியெல்லாம் ஆசிர்வதிப்பார் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவன் வாக்கு திட்டங்கள் தீர்க்க தரிசனங்கள் சொல்லி கொண்டிருக்கும் போது காத்தை குறித்து சொல்லுகிறான் இராணுவ கூட்டமே உனக்கு விரோதமாக வந்தா கூட நீ அவனை மேற்கொள்ளக்கூடிய பலன் ஆண்ட உனக்குள்ள ஏராளமாக வைத்த ஏன்னா நீ காத்து நீ ஏராளமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீ ஏராளமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் உனக்காக ஆவியா என்ன பண்ணுவார் அங்கே கொடியேற்றுகிறவராக இருப்பார் என்று சொல்லி அந்த பலனை குறித்து அங்கே யாக்கூபு சொல்வதை நான் பார்க்க முடிகிறது இன்னும் நீங்க காத்தை குறித்து மோசை தீர்க்க தரிசி அவனுடைய கடைசி நாட்களில் அவனும் இந்த காத்தை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க உபாகம முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணு வசனங்கள் காத்தை குறித்து காத்துக்கு விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் அவன் சிங்கத்தை போல தங்கியிருந்து பீரி போடுவான் அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான் அங்கே தனக்கு நியாய கொடுத்த பங்கு பத்திரமாய் இருக்கிறது ஆனாலும் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இசைகளுடனே கத்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் நடப்பிப்பான் என்றான் காத்தை குறிம்போது விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் காத்தினால ஏராளம் என்று சொல்ல ஆசீர்வாதம் மோச ஆசீர்வதிக்கும் போது சொல்லிகா விசாரமான இடத்தை அவனுக்கு கொடுக்கிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் அப்படியாப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் வந்து காத்துடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறான் தனக்கென்று முதல் இடத்தை அவன் தெரிந்து கொண்டான் அவனுக்கு வந்து நியாயப்பிரமணிய நியாயப்பிரமணிகள் கொடுத்த பங்கு பத்திரமாயிருக்கு தன் வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் அந்த இது அவன் ஜனத்தின் முன்னணியாய் வந்து மற்ற இசவிகளோட கத்தரின் நீதியும் அவருடைய நியாயத்தையும் நடப்பிப்பான் என்று சொல்லி அந்த காத்தை குறித்து மோசி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறான் இன்னைக்கு நம்மளை குறிச்சு அப்படி சொல்ல முடியுமா ஆனாலும் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் அவனுடைய வாழ்க்கையில இருந்த போதிலும் அவனுடைய எண்ணம் எல்லாம் கத்திரி நீதியும் நியாயத்தையும் அதன்படி நடப்பிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருப்பான் என்று சொல்லி காத்தை குறித்து சொல்லப்படுகிறது நம்மளை குறித்து அப்படி சொல்ல முடியுமா நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம சாட்சியாக சொல்ல முடியவங்க எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும் இவங்களுக்கு எதுவுமே இல்லை இவங்களுக்கு ஆண்டவர் தான் முக்கியம் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையை குறித்து சொல்ல வேணுங்க நம்முடைய எண்ணங்கள் அப்படி மாற ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் நம்மளுடைய எல்லைகள் எல்லாம் விரிவடைய செய்கிறவராக இருக்கிறார் நம்மளை மேன்மேலும் மேலும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார் சங்கீதக்காரன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கீதக்காரன் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் தான் ஆனாலும் அவனுடைய ஜபம் எப்படியாக இருந்துச்சு நீங்க பாத்தீங்கன்னா நூத்தி நாற்பத்தி மூணாம் சங்கீதத்துல வாசிக்கலாம் பத்தாவது வசனம் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும் நீரை என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும் என்று சொல்லி அங்க தாவித என்ன பண்ணிக்கிறான் செபிக்கிறவனாக காணப்படியான் எழுபத்தைந்து எழுபத்தி மூணு எழுவத்தைந்து சங்கீதங்களை எழுதின மனுஷன் தேவனுக்கென்று பெரிய பெரிய காரியங்களை செய்த ஒரு மனுஷன் அங்கே கோலியத்தை முறியடித்து இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்து எவ்வளவோ ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்த மனுஷன் அவனுடைய ஜெபம் ஒவ்வொரு நாளும் செபம் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் அதுதாங்க தாவதுடைய ஆசீர்வாதத்துடைய ரகசியமே அது நான் எந்த சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் எல்லா காலகட்டத்திலும் உமக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டுமான எனக்கு பிரியமான எனக்கு பிடித்தபடி எதுவுமே இல்லாதபடிக்கு உமக்கு என்ன பிடிக்குமோ அதன்படி நான் வாழ்கிற மனுஷனாக அதையே நான் செய்கிற மனுஷனாக மாறுவேன் அதனால் ஆண்டோர் அவனை குறித்து சாட்சி சொல்லும்போது அப்போ சொல்ல நடவடிக்கைகளை சாட்சி சொல்லும்போது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்க கண்டே என்று சொல்லி சொல்கிறார் யாருடைய இருதயத்துக்கு ஆண்டவருடைய இருதயத்துக்கு நம் தேவன் எப்படியாப்பட்ட தேவன் தெரியுமா இருதயங்கள் எல்லாம் அவர் பரிசோதித்து அறிகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது இருதயங்களை அவர் பரிசோதிப்பா எப்படின்னு தெரியுமா நமக்கு ஏதாவது ஒரு வியாதி வந்துருச்சுன்னா லேப்ல என்ன பண்ணுவோம் கொண்டு போய் நம்ம பிளட்டை கொடுப்போம் பிளட்டை கொடுத்தா அவன் அக்கு வேற ஆணி வேற பிரித்து என்ன வைரஸ் இருக்குது என்ன ப்ராப்ளம்னு சொல்லி பிளட்டை வச்சு சொல்லிடுவான் அப்போ அந் எந்த அளவுக்கு அப்போ நம்ம அந்த லேபரேட்டரி நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் பரிசோதனை கூடம் என்று சொல்லி சொல்லுவாங்க அப்படி பரிசோதித்து பார்க்கக்கூடிய தேவன் தான் நம் தேவன் நம்மளுடைய இருதயங்கள்லாம் பரிசோதித்தனா என்ன ஆகுறது ஆண்டவன் பயந்து ஓடிடு இவன் ஏன் பிள்ளைதானா இவன் மீட்டு கொல்லப்பட்டவன் தானா இவனை நான் ரச்சிப்புகளை நடத்தினான் என்று சொல்லி ஆண்டவருக்கே சந்தேகம் வந்துடும் அப்படியாப்பட்ட தேவன் தாவிதை குறித்து சொல்கிறான் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க கண்டேன் என்று சொல்லி எப்படியா அப்படி எப்பேற்பட்ட ஒரு சாட்சி பாருங்களேன் இன்னைக்கு நம்மளை பார்த்த ஆண்டவர் சொல்லணும் இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருக்க கண்டேன் என்று சொல்லி அப்படி இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனை பார்த்து நாம் செபிக்க வேண்டும் நம்மளை ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு ஒவ்வொரு நாளும் கச்சித்தாங்க ஆண்டவரே நம்முடைய செம்மையான ஆவியானவனை ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி நாம் செபிக்க ஆரம்பித்தோம் என்றால் அவருக்கு பிரியமாய் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அழகாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பாருங்க உட்கார வச்சு நமக்கு அழகாக கற்றுக் கொடுப்பார் நீங்கள் வந்து பௌலை பார்த்தீங்கன்னா அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே மூணு வருஷம் இந்த அரபி தேசத்துக்கு தான் போயிடுவான் அவன் வந்து எரிசிலையும் போக மாட்டான் அப்போஸில் பார்க்க போகமாட்டான் என்றைக்கு ரசிக்கப்பட்டானோ ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் மூணு வருஷம் அந்த அரபி தேசத்தில் வந்து அவனுக்கும் ஆண்டவர் தான் வேறு யாருமே இடையில கிடையாது ஆனால் தான் சொல்லுவான் அவனால் சொல்ல முடியும்ச்சி எல்லா சத்தியத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்தா அதனால தான் அவனுடைய உபதேசம் வந்து ரொம்ப பயங்கரம் ரொம்ப டீப்பாக இருக்கும் இப்போ பேர் சொல்லும்போது அவனுடைய சத்தியங்கள்லாம் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது அவ்வளவு அவ்வளவு ஒரு டீப்பான சத்தியம் என்று சொல்லி எனக்கு காரணம் அன்புரையே ஏசு கிறிஸ்துவிலிருந்து எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொண்டான் நம்முடைய இருதயம் அப்படி ஜெபிக்குமா என்றால் அன்புரையை உமைக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்மளுடைய டோட்டல் லைஃபே மாறுங்க நம்மளுடைய டோட்டல் லைஃபே மாறும் நம்மளுடைய எண்ணங்கள் மாறும் நம்மளுடைய சிந்தனைகள் மாறும் நம்மளுடைய நோக்கங்கள் மாறும் காலையில் எந்திரிச்சாலும் நம்ம படுக்க போகிற வரைக்கும் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மாறும் அதுக்காண்டி வேலை எல்லாமே இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் வேலை இருக்கும் பிள்ளைகள் பார்ப்போம் குடும்பத்தை பார்ப்போம் எல்லாம் இருக்கும் ஆனால் அதன் மத்தியில் நம்மளுடைய இருதை எப்பொழுது ஆண்டு நான் இது செய்கிறது உனக்கு பிரியமாக இருக்குமா இப்படி ஆராய்ச்சித்தான் அவங்களுக்கு பிரியமாக இருக்குமா இப்படி நான் ஜோம் பண்ணால் அவங்களுக்கு பிரியமாக இருக்குமா இப்படி நான் உபவாசம் இருந்தா அவங்களுக்கு பிரியமாக இருக்குமா இப்படி நான் ஆத்துமா ஆதாயம் பண்ணால் அவங்களுக்கு பிரியமாக இருக்குமா என்று சொல்லி நம்மளுடைய இருதை எப் எப்பொழுது ஆண்டவரை வரை பார்த்துக்க எது ஆண்டு வரை உங்களுக்கு பிரியம் எப்படி இருந்தால் உங்களுக்கு நான் பிரியப்படுத்த முடியும் என்று சொல்லி நம்மள இருதயம் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி பார்க்க ஆரம்பிக்குங்க இன்னைக்கு அப்படியேப்பட்ட ஒரு இருதயத்தை தான் தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு பிரியமான ஒரு இருதயமாய் நாம் மாற வேண்டும் அவருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவருக்கு பிரியமான ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அவருக்கு பிரியமான ஒரு ஜெப வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் அவருக்கு பிரியமாக நம்ம உதாரணத்தனமாக காணிக்கைகளை கொடுக்கிற பிள்ளைகளாக பலிகளை செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும் அப்படி மாற ஆரம்பிக்கும் போது எப்படி காத்தை ஆசீர்வாதத்தை நான் அவனை பெரிய அவன் ஆசீர்வாதத்தை ஏராளமாய் தேவன் மாற்றினாரோ அதே போல் நம்மளோட வாழ்க்கையிலும் கத்தர் அப்படி அப்படி ஆசீர்வாதங்களை கொடுக்குறவராக இருக்கிறார் அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒன்னே ஒன்று ஆண்டவரை பார்த்து உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு கற்றுத்தாரும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே நம்ம ஜபம் பண்ண வேணாம் அந்த ஜபம் நம்மளுடைய இருதயத்துலேருந்து வர ஆரம்பித்தா அதுவே ஆண்டவருக்கு பிரியமாக மாறிடும் நம்ம செய்யறதெல்லாம் அடுத்த காரியம் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி செபிக்க ஆரம்பிக்கும் அதுவே ஆண்டவருக்கு பிரியமாய மாற ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் தேவன் நம்மளை என்ன பண்ணுவான் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை நடத்துகிறவரான் நடக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் நீதிமன்ற எல்லாம் கத்தர் என்ன பண்ணிருக்கா அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கு என்று சொல்லி வேதம் சொல்கிறது அவன் எந்த அடிகள் எங்க நடக்கிறான் எங்கே போகிறான் என்று சொல்லி எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறவராகணும் ஒருவேளை வழி தப்பி போனம் என்றால் இல்ல எங்கேயாவது நம்ம போய் சிக்கிக்கொள்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் நம்முடைய கால்கள் சிக்கிக் தேவன் படிக்க தேவன் அவைகளே விலைக்கு பாதுகாக்கிறவராக இருக்கிறார் உன் கால் நீ நீதிமொழிகள் மூன்றாம் நீதிமொழிகள் எடுத்துக்கொள்வோம் மூணாவது நீதிமொழிகள் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசி கருத்தர் நம்பிக்கையா இருந்து உன் கால் நடைகள் எல்லாம் கத்துடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாயிருக்கும் ஒருவேளை ஏதாவது பிரச்சனை போய் மாட்ட போகிறோம் என்றால் நம்மளுடைய கால் சிக்கி கொள்ளாதபடி அந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா பாருங்களேன் உன் கால் சிக்கி கொள்ளாதபடிக்கு கால்கள் அல்ல கால் ஒரு காலே சிக்கி கொள்ள ரெண்டு தான் சுத்தமா ஏன்னா அந்த வார்த்தை உன் கால் சிக்கி கொள்ளாத படிக்க அவ்வளவு கண்ணும் கருத்துமாக தேவன் நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் நம்ம நடைகள் எல்லாம் தேவன் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது ஆண்டவரே சோத்திரம் சொல்லி ஒரு அடி அடி எடுத்து வைக்கும்போது அந்த அடிகளை கருத்தர் உறுதிப்படுத்தி நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார் இப்போ நம்மளுடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீ போதித்தரலும் என்று சொல்லி நாம் செபிக்க ஆரம்பித்து அதன்படி தேவன் கொடுக்கக்கூடிய ஆலோசனைபடி நாம் வாழ ஆரம்பித்தோம் என்றால் உண்மையிலே நம்மளோட வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குங்க அது அங்கே தான் வந்து ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் பார்க்க முடியும் இசைவில் என்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம் பிரித்தெடுக்கப்பட்டவர் எல்லாவற்றிலும் ஆண்டவர் வந்து பிரித்தெடுக்கப்பட்ட உலக பிரதமர் ஆசீர்வாதத்திலும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதாக ஒரு மனுஷனாக தேவன் நம்மளை காண்பிக்கிறவர் இருக்கிற இடங்களில் மற்றவர்களுக்கு நமக்குள்ள ஒரு வித்தியாசத்தை தேவன் அப்படிங்கிறார் காண்பிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய இருதயம் ஆண்டவரையே உறுதியாகி பற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் தேவனையே நோக்கி பார்க்கதா இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையின் தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார் முதலாவது தெய்வம் நம்மளுடைய வாழ்க்கை மாற்ற வேண்டுமோ நம்மளுடைய ஆராதனையில் கொஞ்சம் நம்ம எப்படி ஆராதிக்கிறோம் எப்படி நாம் ஆராதனைக்கு வருகிறோம் நாம் எப்படி ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்று சொல்லி கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து நாம் பார்க்க வேண்டும் அது தெய்வன் ரொம்ப எதிர்பார்க்கலாம் நம்ம ஆராதனைக்கு வரும்போது எப்படியாப்பட்ட ஒரு ஆயத்தத்தோட கடந்து வரும் இல்லை ஏதோ ஒரு கடமைக்கு வர்றோம் ஆராதிக்கிறோம் போகிறோமா இல்லை ஒரு உற்சாகத்தோடு தேவனோடு பேசக்கூடிய நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நேரம் தேவ பலத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் என்று சொல்லி இந்த ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோமா என்று சொல்லி ஆண்டவன் நம்மளை இருதயத்தை பார்ப்ப பாருங்க அந்த ராசில ஹிந்தி ஹிந்தி பசங்கள்கிட்டலாம் சொன்னேன் நீ வண்டியில ஏறி உக்காந்தனே உனக்கு ஆராதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு வண்டியில் ஏறி உட்காந்தவுடனே நீங்கள் கதை பேசக்கூடாது ஒத்தனை ஒத்தன்ட்ட பேசக்கூடாது வண்டியில் ஏறி உட்காந்து நீங்கள் துதிக்க ஆரம்பிக்கணும் ஜெபிக்க ஆரம்பிக்கணும் இங்கே வந்து நீங்கள் ஆராதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டு உங்களோட ஆராதனையும் அதிசயமாய் பார்ப்பார் அந்த ஆராதனை பார்த்து இன்னும் கத்துறவங்களை ஆசை அதே போல் தான் நம்ம வீட்டிலேருந்தே கிளம்பும் போதே நம்மள இருதயம் ஆயத்தம் ஆகிடணும் வண்டியில் ஏறி உட்காந்தவுடனே நம்ம துதிக்க ஆரம்பிச்சிடணும் நம்ம துதிச்சு ஜபத்தோடு வந்துக்கிட்டு இருக்கணும் அப்படி வரும்போது அதை எல்லாம் ஆண்டோர் பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க ஆலயத்துக்கு போகும்போது நடைகளை காத்துக்கொள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்ம அப்படி ஒரு ஆயத்தோடு ஒரு வாஞ்சியோட ஒரு விருப்பத்தோடு வந்து நாம் தேவனை ஆராதிச்சோம்னா உண்மையிலே அந்த ஆராதனை மகிமையா இருக்கும் நீங்க வந்த நீங்க வெறுமையா திரும்பி போகவே மாட்டீங்க வந்த நீங்க ஆண்டு உங்களை வேறு மனுஷனாய் மாற்றி தேவன் அனுப்புகிறவராக இருக்கிறார் அப்படியாப்பட்ட ஒரு ஆராதனை தேவன் அந்த நாட்களை விரும்புகிறார் ஆவியோடும் உண்மையோடும் என்னையா அவர் ஆராதிக்கிறவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோவான் நாலாம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா அவர் தன்னுடைய இருதயத்தின் விருப்பத்தை ஆண்டவர்கள் சொல்லுவார் அவரை தொழுது கொள்கிறீர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் விரும்புகிறான் என்று சொல்லி அண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் பார்க்க முடியும் வாசிங்க நாலாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாவது வாசனம் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்ற இருபத்தி வாசிங்க உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் இதுதான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் நம்முடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் ஆவியோடும் உண்மையோடும் இருக்கும்படியாக பிதாவாகிய தேவன் விரும்புகிறவராக நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது தேவன் தன்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அநேக விருப்பங்களை சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும் அநேக விருப்பம் தன் இறுதி இதெல்லாம் நான் விரும்புகிறேன் பா அப்படிங்குவாரு வாய்விட்டு சொல்லுவாரு நம்ம கூட சொல்ல மாட்டோம் நம்மளோட வாழ்க்கை துணைக்கிட்ட எனக்கு இதை நீ சமைச்சு போடுமான்னு எல்லாம் சொல்ல மாட்டோம் என்னமா குழம்பு வைக்கணும் ஏதாவது வை ஏதாவது வைக்கணும்னா ஏதாவது நான் வச்சிரும் அப்புறம் திட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நாளா நம்ம என்ன பண்ணுவோம் விரும்பி கூட கேட்க மாட்டான் சில மனித விரும்பி கேட்பாங்க சில மனித கேட்க ஆண்டவர் ஆண்டு ஒரு பிதாவாகிய தேவன் எனக்கு இதெல்லாம் ஆசைப்பா இதெல்லாம் நீ எனக்கு செய் இப்படியெல்லாம் நீ இரு என்று சொல்லி ஆண்டு ஒரு நம்மளை பார்த்து அவர் தன்னுடைய இருதயத்திற்கு விருப்பத்தை அதான் தாவித சௌமன் ஆண்டு விட உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று சொல்லி சொல்லிச்சோம் அப்ப நம்முடைய ஆராதனை எல்லாம் இந்த நாட்களே மாற வேண்டும் ஆராதனைக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு ஆயத்தம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆராதனை வியாழக்கிழமை நம்ம தேவ உட்காந்து ஆயத்தப்பட ஆரம்பிச்சோம் வியாழக்கிழமை ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து நம்மளை அறிக்கைப்படணும் ஒரு வாரம் முழுவதும் நம்மளோட வாழ்க்கை எப்படியாக இருந்துச்சு ஒரு வாரம் நம்ம தேவனுக்கு பிரியமா இருந்தோமா நம்மளோட வாழ்க்கையில் நான் செய்த பாவங்கள் எதெல்லாம் நான் தேவனை விட்டு தூரமா போனோமோ எல்லா காரியத்தை செய்ய அண்டு இந்த வாரம் எல்லாம் என் வாழ்க்கை இப்படியாகி போயிடுச்சு நான் எல்லாம் தயவாயும் மன்னிங்க நாளைக்கு நான் ஆராதனைக்கு போகும்போது தேவ மகிமையினாலே நான் நிரப்பப்பட வேண்டும் தேவ ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணி நீங்கள் ஒரு ஆயத்தோடு நீங்க கடந்து வந்து பாருங்க உண்மையிலே அந்த ஆராதனை உங்களுக்கு மகிமையா இருக்குங்க நீங்க அப்படி ஆராதிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து தேவனால் எச்சரிக்கப்பட்டு நீங்கள் வேறு வழியாக அந்த சாஸ்திரிகள் பாருங்களேன் அடுவறையாக ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்திருக்கா என்று சொல்லி அந்த நட்சத்திரம் அவங்களை நடத்தி கொண்டு வரும்போது அந்த குழந்தையை பார்த்து அவங்க சந்தோஷப்பட்டு சாஸ்திர சாஸ்தாங்கமாய் விழுந்து வணங்கி அதுக்கு தூப வர்க்கங்களை போட்டு ஆராதனை செய்து கொண்டு வந்த காணிக்கை எல்லாம் பாதப்படியில் வச்சு அவங்க திரும்பி போகும்போது சொப்பனத்தில் அவங்க எச்சரிக்கப்படுறாங்க நீ வேறு வழியாய் நீங்கள் போ திருப்பி நீ ஏறுட்டு போகாத எங்கேருந்து வந்தாங்க உங்கள் கிழக்கு தேசத்துல தான் கிளம்பி வந்தாங்க வர வழியில் ஏரோத அரண்மனையில் அவனை மீட் பண்ணிவிட்டு ஏறுவதோட அரண்மனையில் அவங்க வரும்போது திருப்பி நீ ஏறுவதை போகாத அப்படின்ட்டு சொல்லி தேவ ஆவி அங்கே சொப்பனத்தில் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் கடந்து இதுதான் ஒரு உண்மையான ஆராதனை நீங்கள் ஆயத்தோடு வந்து நீங்கள் ஆராதிச்சிங்கன்னா இந்த ஆற நீங்கள் திரும்பி போகும்போது உங்களை வேறு மனுஷனாய் மாற்றி அனுப்பும் நம்ம சகோதரன் சாம்பு சாட்சி சொன்னார் பார்த்தீங்களா நான் வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு வாரம் அந்த பலனா இருந்துச்சு உண்மையில அது ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படியாப்பட்ட அப்படியேப்பட்ட பலனை கொடுக்குறவராக எங்களோட வாழ்க்கையில இன்னைக்கு ஓடுதுன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த டே எங்கள் ஷெட்யூல்லாம் பார்த்தீங்கன்னா மயக்கம் வந்துடும் ஆஃபீஸ் என் கொலிக்கலாம் எப்படி தான்டா நீ இப்படிலாம் ஓடுறேன்னு சொல்லி கேட்பாப்புல அவ்வளோ ஓடிக்கிட்டு இருப்போம் உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெலவீனம் டே ஆனால் கண்ணாடி போய் நின்று பார்த்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நமக்கே நமக்கு உள்ளே ஆண்டவரே அதுதான் கிருபு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்மன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒன்றுமே உள்ளுக்குள்ளே பார்த்தா அவ்வளோ பெல வேணும் அடித்து போட்ட மாரிக்கு போய் படுத்தா போதும் மாரி இருக்கும் ஆனாலும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் இன்றைக்கி இந்த மூணு ஆறேனு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழரை மணிக்கு தோஹாவில் வந்து பைபிள் காலேஜ் இருக்குது அங்கே ஒரு ஒன் ஹவர் டீச் பண்ணுவேன் ஒன் ஹவர் டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தா இன்னும் ரெண்டு ஆறும் நடத்துகிறதுக்கு ஒரு பலன் இருக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே பாடியில் இருக்கும் அந்த தேவ பிரசனம் அப்படியே இன்னும் ரெண்டு ஆராதனை நடத்தினா சொல்லி நல்லா ஆராதனை நடத்தி மெசேஜை கொடுக்கக்கூடிய உண்டான தேவ பலன் இருக்குங்க உண்மையிலே ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறவரை அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வித்து வியாதிகளை அவர்களை விட்டு விளக்குறவராக இருக்காங்க இன்னும் நீங்கள் வந்து உங்களோட ஆராதனை உண்மையான ஒரு ஆராதனையை மாறுனுச்சுனா தேவன் எப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்குறான்னா நீங்கள் ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏசை ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் அங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் சரி ஐம்பத்தி எட்டு பதிமூணு பதினாலு வசனத்தை வாசிக்கலாம் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின் படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கத்துடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கத்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பார் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோவுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு உங்க ஆராதனை தேவன் விரும்புகிறபடி ஆவியோடு உண்மையோடு நீங்க ஆராதிக்கிற பிள்ளைகளாக பரிசுத்த அலங்காரத்தோடு நீங்க தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக அந்த ஓய்வு நாளை மன நாளாக என்ன நீங்க தேவ சமூகத்துல வந்து ஆராய்ச்சிங்கன்னா கத்தர் பூமியில் இருக்கக்கூடிய உயர்ந்த இடங்களில் உன்னை ஏடி ஏடி இருக்கும்படியாக உன்னை பண்ணுவேன்னு சொல்ல ஆண்டு வச்சு ஆராதிக்கிறவனுக்கு தேவன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் ஆராதனைக்கு தேவன் அப்படிங்கிறார் அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்ம ஆராதனைக்கு வரும்போது எப்படி வரோம் நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு ஆராணி கடந்து வரும்போது நம்மளுடைய இருதயம் நம் தேவனை ஆராதிக்கப்ப நல்லா பாட்டு பாடி கைகளை தட்டி வாயை திறந்து நம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உண்மையிலேயே நீங்கள் அப்படி ஆராதிச்சிங்கன்னா உங்கள் உங்கள் ஆத்மா ஆவி ஆத்மா சரியில் ஒரு விடுதலை நீங்கள் உணர முடியுங்க நல்லா நீங்கள் ஆராதிச்சு போய் பாருங்கள் ரெண்டு பிளேட்டு பிரியாணி வச்சா அப்படியே சாப்பிடலாம் நல்லா ஆராய்ச்சா நல்லா பசிக்கும் நல்ல ஆவியோட ஒரு நைட் பிரேயர் நாங்க நம்ம ராஜேந்திரன் வீட்டுல ரெண்டரை மணி நேரம் ஒசி மட்டும் போனிச்சு அவ்வளவு தேவ பிரசனம் அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே ஆவியாக நல்லா ஆளுக செஞ்சுட்டு இருந்தாரு நைட் ப்ரேயர் தான் ரெண்டரை மணி நேரம் போனதே தெரியல வெறும் பாட்டு பாடி தேவனை துதிச்சு நல்ல அபிஷேகம் எல்லா பிள்ளைகளும் தேவன் நிரப்ப ஆரம்பிச்சாரு ரெண்டு மணி நேரம் முடிஞ்சது பிரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் கப கப்ப கப்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு உண்மையிலேயே நீங்கள் நல்லா ஆராதிச்சிங்கன்னா ஆண்டு என்ன பண்ணுவா ஒரு விடுதலை கொடுத்து தேவன் நம்மளை எடுத்து இங்கே சொல்லுகிறா பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களை உன்னை ஏரிக்க பண்ணும்படி பண்ணி உன் தகப்பு நாடு யா உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தெல்லாம் உன்னை போஷிப்பேன் யாக்கோபுடைய சுதந்திரம் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் இருக்குது பார்த்தீங்களா அவன் சொல்லுவான் யாக்கோபு நீங்க நாற்பத்தொம்போதாம் அதிகாரம் ஆதி ஆமாம் நாற்பத்தொம்பதுல ரெண்டாவது வசனம் நினைக்கிறேன் அந்த வசனத்தை வாசிங்க இல்ல ரெண்டு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறு உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பருவங்களை முடிவு மட்டும் எற்றுகின்றன அவைகள் சிரசின் மேலும் தன் சகோடைய விசேஷத்தோட தலையின் மேலும் வருகிறதாக இருக்கிறது உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் தன் பிள்ளைகளுக்கு பார்த்து சொல்லுகிறான் உன் தகப்பனாகிய நான் யாக்கோபு என்னுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்க என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கலாம் மேற்பட்டதா இருந்தது யாருடைய ஆசீர்வாதம் ஆப்ரஹாமுடைய ஆசீர்வாதங்களை பார்க்கலும் ஈசாக்கு நூறுத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கூடிய ஈசாக்குடைய ஆசீர்வாதங்களை பார்க்கலாம் யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள் விசேஷித்தவை என்று சொல்லி சொல்லுகிறது அப்பேற்பட்ட விசேஷித்த விதமான ஆசீர்வாதத்தால் தான் உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் இந்த ஆறாவது முக்கியத்துவம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையிலே உங்க வாழ்க்கை மாறுங்க எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த ஆறாவதுல தான் மாறினிச்சு நம்ம பாஸ்டர் ஜார்ஜ் அவர் ஆறாயிரம் நடத்தினார்னா அழறிக்கிட்டு ஓடுவோம் ஆராதனை ஆரம்பிக்கிறது பத்து நிமிஷம் முன்னாடி போய் முழங்கால் படி போட்டிருக்கும் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் ஆராதனை அந்த நாங்கள் வில்லாவில் பண்ணுகிற நாட்கள்லாம் அவ்வளோ அருமை அந்த ஆராதனை அப்படியே எங்களுக்கு இழுக்கும் பாருங்க ஒரு பாட்டு ஆரம்பிச்சிட்டாலே எங்களுக்கு பரம்ப அடிக்க ஆரம்பிச்சு நெஞ்சு அப்படி ஓடி ஓடி அந்த தெய்வ சமத்தை விழுந்து விழுந்து அதில் எடுத்து ஆண்டவர் எங்களை என்ன பண்ண உருவாக்க ஆரம்பிச்சார் ஆராதிக்க ஆராதிக்க எங்களை ஆண்டவர் உருவாக்கி ஒரு ஊழியா கண்ணா எடுத்து அவர் பயன்படுத்தி கொண்டிருக்க அப்போ உங்களுடைய ஆரா இந்த ஏதோ வெள்ளிக்கிழமை ஆராதனை மாத்திரம் கிடையாது நம்மளுடைய அணுதின ஆரா நம்மளுடைய தனிப்பட்ட ஆராதனை அப்படியாய் மாற வேண்டும் தேவன் விரும்புகிறபடி உங்கள் ஆராதனை மாறுச்சுன்னா பூமியில உயர்ந்த ஸ்தலங்களில் தேவன் உங்களை கொண்டு போய் நிறுத்துவாருங்க நீங்கள் யாரையும் தேடி ஓழ வேண்டிய அவசியமே கிடையாது தேவன் தாமே உங்களை அப்படியா தேவன் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் இன்னும் அநேக காரியங்கள் தேவன் தன் வாயை விட்டு சொன்ன அநேக காரியங்கள் இருக்கிறது என்னோட கூட ஒரு மணி நேரம் நீங்கள் விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் திறப்பில் நிற்கும்படியாக நான் மனிதர்களை தேடுகிறேன் ஒருவரையும் காணேன் என்று சொல்லி இசைக்கல் தேவன் அங்கலாய்க்கிறார் நீங்கள் மற்ற ஆண்டவர் சொல்லும்போது இருபத்தாறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும்போது என்னோட கூட ஒரு மணி நேரம் நீங்கள் விழித்திருக்கக்கூடாதா என்று சொல்லி ஒரு மணி நேரமாக நான் ஒரு நாளைக்கு தேவ சமூகத்தில் செபிக்கிற பிள்ளைகளாக நான் மாற வேண்டும் அவரோட கூட உறவாடுகிற பிள்ளைகளாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார் இன்னும் நீங்கள் தேவன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கிள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி மூணு முப்பத்தி இருபத்தி மூணு வசனத்தை இருபத்தி மூணாம் வசனத்தை வாசிக்கலாம் இசைக்கிள் சாப்டர் எயிட் வேர்ஸஸ் டுவெண்ட்டி த்ரீ எட்டு மூணு இல்ல பதினெட்டு இருபத்தி மூணு துன்மார்க்கன் சாகிறது எவ்வளவோ பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்ப பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவோ பிரியமோ என்று சொல்லி கேட்கிறான் அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று சொல்லி கத்தராகிய ஆண்டவர் சொல்லி அதாவது ஆத்தும ஆதாயம் ஏன் உங்க கையில ஒரு ஸ்லிப்பை கொடுத்து அஞ்சு பேரை பேரை எழுதி வச்சு அவங்களுக்கு ஜோபம் பண்ணுங்க எப்படியாக அவங்கள ரிச்சிப்புகள நடத்த பிரயாசப்படுங்க ஆலயத்தை கூட்டிக் கொண்டு சேருங்கனா அது தேவன் விரும்பக்கூடிய ஒரு காரியங்க அது தேவன் விரும்ப அதனா சொன்ன நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் வாய் விட்டு சில சொல்லக்கூடிய அந்த விருப்பத்தை நீங்கள் பார்த்து புரிஞ்சு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிங்கன்னா உண்மையிலே நம்மளோட வாழ்க்கை ஆண்டவர் சொல்லி அவர் துன்மார்க்கன் எனக்கு பிரியமே கிடையாது அவன் சாவுறதை விட்டவன் வந்து மனம் திரும்புவது தேவனின் இடத்துல வருவது தான் எனக்கு பிரியம் என்று சொல்லி சொல்லி முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை வாசிங்க அதே அதிகாரத்தில் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் சாகிற சாவை நான் விரும்புவதில்லை என்று சொல்லி கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் சொல்லும் போது ஆண்டவர் வந்து அதிகாரம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோத்துல தூதர்களுக்கு முன்பதாக மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்றான் யார் நிமித்தம் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் அதுக்கு நம்ம காரணமாக இருந்தால் ஆண்டவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் ஒரு மா ஒரு பாவி மனம் திருமணத்துக்கு ஏன் பிள்ளை இந்த ஆத்மாவை மீட்டு கொண்டான் என்னுடைய பாதத்தில் கொண்டு வந்து சேர்த்தான் என்று சொல்லி அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட நம்ம சில பிரயாசங்கள் எடுக்கும்போது அதை பார்த்து ஆண்டோட இருதை இன்னும் மகிழக்கூடியதாக இருக்குங்க அதான் சாகினுடைய சாவினால் விரும்புவதில்லை அதனால தான் உங்கள் கையில் ஒரு அஞ்சு பேர் அந்த ஸ்லிப்பு இல்லாதவங்க நீங்கள் போகும்போது வாங்கிட்டு போங்க அஞ்சு பேரை எழுதுங்க உங்களோட வேலை பார்க்குறவங்க இல்லை ஊரில் இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்க இங்கே நம்ம ஜெமமான அவங்களுக்காண்டி உங்கள் வாழ்க்கை துணை யார் குடும்பத்தில் ரசிக்கப்பட நினைக்கிறீங்களோ அவங்களுக்கானே நம்ம எல்லாமே ஒரே சபை தான் இங்கே அங்கேயும் ஒரு இதுவும் கிடையாது இங்கே ஜவம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கே ஆத்மாக்களே ரட்சிப்புகளை நடத்துகிறார் எப்படி ஆகிலும் நம்ம மூலம் சிலராகிலும் ரச்சிக்கப்பட வேண்டும் அதுக்கு ஏதாவது நாம் பிரயாசங்களை எடுக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் ஒரு பிரயாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது பிரயாசப்படுகிற பலனில் முந்தி பங்கடைவான் சொல்லி வேதம் சொல்லுகிறப்ப நம்ம வந்து ஆவிக்குரிய பிரயாசங்கள் ஆத்மா ரட்சிக்கப்பட ஆத்துமா ஆத்மா ஆதாயம் பண்ண முடியாத சில பிரயாசங்களை எடுக்கும் போது கல்தர் அப்படியா என்ன பண்ணிக்கிறார் அவர் அந்த ஆத்மா ரிச்சுப்புகளை நடத்து அது மாத்திரம் கிடையாது நம் நிமித்தம் பரலவத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் அப்போ ஆண்டு வச்சிருவோம் அவங்க பேரை சொல்லி சொல்லுவார் இவன் நிமித்தம் இன்னைக்கு நம்ம ஆர்ப்பரி பண்ணாம இன்னைக்கு ஒரு விருந்தே வச்சிருவோம்னு சொல்லி டேனியல் பிரதர் நிமித்தம் ஒரு விருந்தே இன்னைக்கு வச்சிருவோம்னு சொல்லி அங்க பரலவத்துல விருந்தே நடக்கும் ப மனன் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் நீ ஒரு பத்து பேரை நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பரலவத்துல பெரிய அரண்மனையை ஆண்டவர் ரெடி பண்ணிடுவார் அத்தம் ஆதாயம் பண்ணுகிறார் ஆண்டவருக்கு முன்பதாக ஞானவான்களாக காணப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதனால் தயவுசெய்து உங்கள் கூட இருக்கக்கூடிய ஜனங்களை எப்படியாகிலும் நடத்த முடியாது ரிச்சிப்புக்கு இதுவாக நடத்த முடியாது கொஞ்சம் பிரயாசப்படும் ஜவம் பண்ணுங்க முதலாவது நீங்கள் ஜபம் பண்ண ஜவம் பண்ண அந்த ஆத்மாக்கள் இருக்கக்கூடிய எல்லா கட்டுகள் விலகி ஓட ஆரம்பிக்கும் நீங்கள் ஜபத்தோடு போய் சுவிசேஷம் சொல்லும்போது அந்த ஆத்மா ரிச்சிக்கப்படும் அதனால் இந்த பிரயாசத்தை எடுங்க அது நிமித்தம் இருதயம் இன்னும் மகிழக்கூடியதாய் காணப்படுகிறது இன்னும் அநேக காரியங்கள் நம்ம வந்து பார்க்க முடியும் ஆண்டோடைய நீங்க வேத்த வாசிக்கும் போதெல்லாம் ஆண்டோர் இதெல்லாம் வாய் விட்டு எனக்கு இதெல்லாம் விருப்பம்ப்பா இப்படி எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு வச்சு இன்னும் வந்து உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கத்தர் இருக்கிறார் அப்ப நம்மளோட காணிக்கல தேவ சமூகத்துல கொண்டாந்து கொடுக்கும் போது உற்சாகமாக கொடுக்க இது நான் தேவனுக்கு தேவனுடைய ஊழியத்துக்கு ஆத்துமா ஆதாயத்துக்குன்னு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கத்தர் இருப்பார் நீங்க வந்து மல்கையா நான் மூணா நாலு அதுல நீங்க தசமபாகத்தை குறித்து சொல்லும்போது என்னுடைய ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்போது பண்டக உங்க உங்கள் தசமபாக கொண்டு அப்பொழுது நான் வானத்தின் கணிகளை திறந்து உங்களை இடம் கொள்ளாமல் போக மாட்டேன் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்னை சோதிச்சு பாருங்கள் என்று சொல்லி சொல்லுறேன் இப்போ நாம் தேவனுக்கு கொடுக்கும்போது ஒரு உற்சாக இருதயத்தை நாம் எவ்வளவு கொடுக்கறது முக்கியம் கிடையாதுங்க எவ்வளவு உற்சாகமாக தான் முக்கியம் ஆண்டவர் அதை தான் பார்க்குறாரு ஆண்டவர் ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கும் ஒரு விதவை ஏழை விதவை தாய் தன் கையில் இருக்கக்கூடிய சரியா ஒரு காசை கொண்டு வந்து ஆலயத்தில் போடும்போது எல்லாருடைய காணிக்கையை பார்க்கலாம் அவளுடைய காணிக்கை தன் ஜீவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தாளே என்று சொல்லி ஆண்டர் அவளை குறித்து சாட்சி சொல்லி நம்மளுடைய காணிக்கை அப்படியாய் மாற வேண்டும் நான் பொதுவாக அந்த காணிக்கையை பத்தி நான் பேச மாட்டேன் தசமம் பார்த்து நான் பேச மாட்டேன் ஏன்னா இந்த தேசத்தில் ஏன்னா நம்ம வந்து வரக்கூடிய ஒவ்வொரு காணிக்கையும் ஊழியத்துக்கு சபையை நம்ம இங்கே இருக்கக்கூடிய சபைய மெயின் சபையாக இருக்கட்டும் எல்லா காணிக்கையும் ஊழியத்துக்கு தான் வழியே ஊழியக்காரங்க வந்து அதுலேருந்து எதுவுமே எடுக்க முடியாது எங்களுக்கு ஆண்டு ஒரு வேலையை கொடுத்துருக்கா எங்களை போஷிக்கிறா என்று சொல்லி அதுலேருந்து எதுவுமே கொடுக்கக்கூடிய எல்லா காசுமே ஆண்டுடைய ஊழியத்துக்கு தான் இப்போ நம்ம வந்து தோகா சபையில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு சபை கட்டுமையாக அந்த எக்கா கூடையே சேர்ந்து நம்மளும் ஒரு இடத்த தெரிஞ்செடுத்திருக்கோம் அதுக்கு நான் அந்த அறிவிப்பில் சொல்ல மறந்துட்டேன் அதுக்கு நமக்கு அநேக தேவைகள் உண்டு

அந்த காணிக்கை உற்சாகமாயி கொடுங்க உற்சாகமாய் கொடுக்கும்போது ஏன்னா இந்த தேசத்துல ஆலயத்தை கட்டுறது உண்மையிலே ஒரு பெரிய பாக்கியங்க ஏன்னா இவங்க உலகத்துல உள்ள மற்ற சபைகள்லாம் எடுத்து அவங்க காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த தேசத்துல நம்ம ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தோம்னா வரக்கூடிய சந்ததிக்கு நாம் ஆலயத்தை கட்டி விட்டு செல்லும்போது கத்தர் அதில் என்றென்று மகிமைப்படுகிறவராக இருப்பார் ஆனால் அந்த ஊழியத்துக்கும் அந்த சபை கட்டப்படுவதற்கும் நீங்கள் உற்சாக் கொடுக்க முடியாது அவங்களுக்கு உச்சாமி கொடுக்கிறது தேவன் பிரியமாயிருக்கிறான் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கு தேவன் தன் இருதயத்தை திறந்து இதெல்லாம் நான் பிரிய இதெல்லாம் எனக்கு விருப்பம் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லியிருக்காங்க நான் சிம்பிளாக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் காணப்படக்கூடிய தேவனுடைய விருப்பத்தை எப்படியெல்லாம் நிறைவேற்ற முடியும் அணுதின வாழ்க்கையை எப்படியெல்லாம் நிறைவேற்ற முடியும் என்று சொல்ல ரெண்டு மூணு காரியத்தை நான் சொன்னேன் ஆனால் பிரசங்கம் கடி கடினமாக தான் இருந்துச்சு காலையில பயங்கரமாதான் இருந்துச்சு உங்களை ஆண்டவன் ரொம்ப நேசிக்கிறனால ஆண்டவர் எல்லாத்தையும் மாத்தி போட்டார் காலையில வந்தவங்களுக்கு வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு அப்படிதான் இருந்துச்சு அதனாலும் தேவனுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்ற ஆரம்பிக்கும் போது உண்மையிலேயே காத்தை போல தேவன் நம்மளே ஏராளமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் என்றைக்குமே வந்து பட்சபாதம் பார்க்குற தேவன் அல்லவா இல்லைங்க நீங்கள் வந்து கொஞ்சமாக என் வாழ்க்கையில் வந்து மொதல் முத நான் தசம கொடுத்தது பதினஞ்சு ரூபா இந்தியன் காசுக்கு ஒரு ஒரு கடையில் ஒம்பது ஒரு ஏழு நாள் வேலை பார்த்துட்டு தொண்ணூறுவா சம்பளம் கொடு தொண்ணூறுவாய் நூற்றம்பது ரூபா கொடுத்தாங்க கொண்டு போய் ஒம்பது ரூபா நினைக்கிறேன் ஒம்பது ரூபா கொண்டு போய் இது தசமம்பாகன்னு சொல்லி ஒரு ஒரு ஆசையாக கொண்டு போய் ஆலயத்தில் போட்டேன் கொடுத்த வருமானத்துல தசமமாக கொடுக்க இன்னைக்கு எவ்வளவோ லட்சங்களை கொடுக்க முடியாத ஆண்டு ஒரு உயர்த்தினான் ஆசீர் இப்போ உற்சாக் கொடுக்கிறதுல தேவன் பிரியமாயிருக்கான் நீங்கள் உற்சாக நீங்க பலிகளை செலுத்தும் போது நீங்க தேவனை உண்மையும் ஆவியோட உண்மையில நீங்க ஆராதிக்கும் போது கத்தர் என்ன பண்ணுறீங்க அதை ஆசீர்வதிக்கிறவராக நீங்கள் வந்து தேவ சமூகத்தில் அவரோடு கூட ஒரு மணி நேரம் உட்காந்து நீங்கள் தேசங்களுக்காக அழிந்து போய் ஆத்மாக்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது கத்தர் அது மேலே பிரியமாக இருக்கிறார் இன்னும் நீங்கள் ஆத்மாக்களை ரெட்சிப்புகளை நடத்த நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயாசங்களை பார்க்கும்போது கத்தர் அது மேலே அவர் இருந்து நம்மளை ஏராளமாய் நம்மளை மாத்திரம் கிடையாது நம்மளுடைய சந்ததியை தேவன் ஏராளமாக பழுகை பெருகும்படியாக தேவன் செய்கிறவராக ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமான காரியங்களும் ஏராளமாய் பழுகி பெருகும்படியாக தேவன் செய்கிறவராக இருக்கிறார் அதனால் இன்றைக்கும் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டுவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத் தாரும் ஒரே ஜெபம் தான் நம்மளுடைய இருதயத்தின் ஆழத்துலேருந்து ஏறெடுக்க வேண்டும் ஆண்டு அவளை கற்றுக் கொடுத்து ஒரு பாதியில் நம்ம நடக்க ஆரம்பிக்கும்போது நம்மளுடைய டோட்டல் லைஃபே கம்ப்ளீட்டு மாறுங்க ஒரு விஷயம் நம்ம எல்லாம் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாம் அந்த நாளையும் இருந்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டுவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீ கற்று தாரும் என்று சொல்லி இந்த நாட்கள் நான் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம் நன்றி ஆண்டவரே பா

பிரியமாய் நாங்கள் வாழ ஆண்டு உமக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டு நீ கச்சு தரும்படியாய் செபிக்கிற மாண்டு எங்களுடைய ஆராதனைகள் உமக்கு பிரியமாய் மாறட்டும் ஆண்டு எங்களுடைய ஜபங்கள் உமக்கு பிரியமாய் மாறட்டும் ஆண்டு எங்களுடைய ஆத்தும ஆதரவு உமக்கு பிரியமாய் மாறட்டும் ஆண்டவரே எங்களுடைய காணிக்கைகள் உமக்கு பிரியமாய் மாறட்டும் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே உமக்கு எது எல்லாம் ஆண்டவரே அது எல்லா ஆண்டவரே எங்களுக்கு நீ கற்றுத்தரும் முடியா செபிக்கிற மாண்டு அனுதின அணுதின வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் செய்கிற பிள்ளைகளாய் வர ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களுடைய களத்தில் ஒப்பு கொடுக்கிற மாண்டு இப்போ நஞ்சியோடு மே துதிக்கிற நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய இதயத்தின் விருப்பத்தை ஆண்டவரை கற்று முடியாய் செபிக்கிற மாண்டவரே நடிகோடுமை சோதரிக்கிற மாண்டவரே நன்றி ராஜா நன்றி ஆண்டவரே நடிகோடு மே துதிக்கிற மாண்டவரே ஒரு விசை எல்லாம் நாம் செபிக்கலாமா எல்லாம் நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தாவிதை எப்படி தேவனை பார்த்து செபித்தானோ அதே போல் ஆண்டுவரே இந்த நாளிலும் ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பா உமக்கு பெரியமானது செய்ய நேரங்களை எங்களுக்கு போதித்துள்ள மாண்டவரையும் எங்களுடைய வழிகள் எல்லாம் மாண்டவரையும் உமக்கு பிரியமாய் மாறட்டும் மாண்டவரையும் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய சிந்தனைகள் எங்களுடைய ஏக்கங்கள் ஆண்டவரையும் எங்களுடைய கிரியைகள் எல்லாம் ஆண்டவரையும் உமக்கு பிரியமாய் மாறட்டும் மாண்டவரையும் எல்லாம் ஒப்புகிட்டு செபிக்கலாமா நன்றி ராஜா ஆண்டவரையும் நடிகோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா நடிகோடு மே சோதரிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரையும் நன்றி ராஜா நம்முடைய சமூகம் ஆண்டவரையும் எத்தனை இன்பமானது ஆண்டவரையும் ஆண்டவரையும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு புது பலனை கொடுக்கிற தேவன் ஆண்டவரையும் ஒவ்வொரு நாளும் எங்களை ஆண்டு வருகிறேன் கனி தரக்கூடிய மரங்களாய் மாற்றக்கூடிய நல்ல கருத்தர் ஆண்டுவரே உம்மை நாங்கள் நஞ்சியோடு மேய்துதைக்கிற மாண்டவரே நன்றி ராஜா நன்றி கதாவை நன்றியோடு மேய்துதைக்கிற மாண்டவரே நன்றி சொல்லுகிறோம் அப்பா நன்றி சொல்லுகிற மாண்டவரே நன்றியோடு மேய்துதைக்கிற மாண்டவரே நீங்க போதும் உங்க சமூகம் under உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பதாய் நிற்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் அந்த நாட்கள் ஆண்டவரே ஏராளமாய் பெருகத்தக்கதாய் ஆண்டவரே பா ஆண்டவரே உமக்கு பிரியமானவைகளை செய்ய ஆண்டவரே நீ கற்றுத்தரும் முடியாய் செப்பிக்கிறப்பா எங்களை முழுவதுமாய் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அந்த யாவரும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா எல்லாவற்றையும் நல்ல கத்தை ஏசு கிறிஸ்து மூலம் கேட்டு செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழுவதுமே அவருடைய பரிச நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல நன்மைகளை ஒருபோதும் மறவாதே ஆமே கத்தராய் ஏசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவையின் அந்யூனி ஐக்கியம் இன்றும் இன்றும் நாம் அனைவரோட கூட இருப்பதாக ஆமே